வணக்கம் பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ். ஸோ இன்னைக்கு அந்த ப்ரமோஸ்லாம் பார்த்தீங்களா, 12th February சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடேவோட ப்ரமோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரைடே வந்து ரொம்பவே போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து எழுந்திரிச்ச உடனே எல்லோரும் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் ரொம்ப லேட்டாக 10 o'clock மேலே தான் எழுப்பியே விட்டுருக்காங்களாட்டிருக்கு. என்ன வேக்கப் சாங் போட்டாங்கன்ட்டு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் எல்லாம் குக்கிங் இப்போ பார்த்தப்போ, ஜஸ்ட்டு பார்த்தப்போ எல்லோரும் நல்லா நூடுல்ஸ் சாப்பிட்ருக்குறாங்க. தாமரைக்கு வந்து நூடுல்ஸ் பிடிக்கல, பட் ஸ்டில் நிரூப்கிட்ட வந்து நூடுல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாதி வந்து ஷாரிக்கு கொடுத்துட்டாங்க. அது ஏதோ வந்து க்ரீம் டைப்பு ஒயிட் பாஸ்தா மாதிரி ஒயிட் நூடுல்ஸ் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன் சம்திங் ஏதோ. ஸோ ஆப்வியஸாக வந்து வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு மிளகாத்தூள் வேணும்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி குழப்பி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ எப்படி நம்ம அம்மாக்கெலாம் சில விஷயங்கள் பிடிக்காதுல்ல, லைக் நூடுல்ஸு பாஸ்தா அந்த ஒயிட் பாஸ்தாலாம் சாப்பிட்றப்போ. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் யூரோப் கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்டிங்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வந்து சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என் சமையலை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நேற்று வந்து ஸ்ருதி கிட்ட சொன்னாங்கல்ல, தோசை இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க முறுமுறு அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து யார்கிட்டயோ வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து என் சமையலை குறை சொன்னால் பிடிக்காது, நான் 13 வருஷம் சமைச்சிட்ருக்கிறேன், எல்லாத்துக்கும் வந்து இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து சமையலை குறை சொன்னால் பிடிக்காது. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து யாரையும் அப்படி சொல்ல மாட்டேன், நல்லா இல்லைனாலும் நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் விஷயமும், நல்லா இல்லைனாலும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பாடு விஷயத்தில் குறை சொன்னால் பிடிக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவங்க இப்போ பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்கல, ஸோ ஷாரிக்கிட்ட கொடுத்துட்டு நிரூபிக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஆக்டிங்னு எடுத்துக்கிறதா, ஆக்டிங்னு எடுத்துக்க முடியாது, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். பட் ஆனால் சில விஷயத்தில் நம்ம வந்து ரொம்பவே இந்த பேக்ரவுண்டாக தான் இருப்போம், பட் ஸ்டில் நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். எனக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதை விட்டு வெளியில் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை நான் மீட் பண்ணிக்கிறேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா எந்த விஷயம்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஃபுட்டுனாலும் சரி, எங்கேயாவது போய் கிப்பா இல்லை பெட்ஷீட் இல்லை படுக்கணும் அப்படின்னாலும் டக்குன்னு படுத்துக்குவாங்க. பட் எனக்கு ஸ்டில் அங்கே போனால் கொசு கிடைக்குமா அதை யோசிப்பேன், ஃபேன் இருக்குமான்ட்டு யோசிப்போம். ஸோ அது மாதிரி ரொம்பவே மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் தான் நான். பட் ஆனால் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே வந்து என் வீட்டில் என்ன கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறனோ அது இருக்கணும்ட்டு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தாமரையும் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஃபுட்டு விஷயத்துலலாம் வந்து நான் கண்டிப்பாக தாமரை சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே விஷயம், ஏன்னா எல்லாத்துக்கும் அவ்வளோ பேத்துக்கு சமைக்கிறப்போ அதில் குறை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஸ்ருதிலாம் அங்கே அதுக்கு யாருமே குறை சொல்லலை, பட் தாமரையோட அவங்க குக்கிங் ஸ்டைல் வந்து பிடிக்கல. ஸோ அவங்க அவங்க வந்து குக்கிங் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அவசரத்துக்கு சமைச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். அது அந்த ரூம் மட்டும் நான் வெளியில் இருந்துடணும், ஏன்னா நான் சில டாஸ்கெல்லாம் பண்ணணும், டேஸ்ட்டாக பண்ணணும்ட்டு இல்லை. பொட்டேட்டோ பொரியலுக்கு கூட ஒரு உருளைக்கிழங்குக்கு பொரியலுக்கு கூட நார்மலாக வெறும் உருளைக்கிழங்கு தான் போடுவோம், ஜஸ்ட்டு பூண்டு தட்டி போடுவோம், இல்லைன்னா அந்த தாளிப்பு விஷயங்கள் பண்ணுவோம். இவங்க பொருள் உருளைக்கிழங்கு பொரியல் கூட அந்த மசாலா டைப் பண்ணுவாங்கள்ல, எவ்ரி டைம் அது பண்ணுறது, ரேஷனிங் பார்க்காம பண்ணுறது, இவ்வளோ பேத்துக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். உருளைக்கிழங்கு நான் வந்து பொட்டேட்டோ போட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் சில இடத்துல அவங்க தனியாக அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க, எனக்கு இது பிடிக்காது அப்படின்ட்டு புளியும் மிளகாவும் ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை இங்கே நம்ம வீட்டில் இருக்கிறப்போ ஓகே, வெளியில் போகிறப்போ ஓகே, பட் அந்த மாதிரி பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே போய் சின்ன சின்ன கம்ஃபர்ட்னஸ்ஸை அவங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அட்ஜஸ்ட் பண்ணாமல். பட் ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் வந்து இங்கே வந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து ஸ்னேகன் வந்து இன்னைக்கு அந்த ப்ரமோவில் ஹார்ட் கொடுத்ததுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம ப்ரமோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ப்ரமோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரமோவில் அகெயின் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்றது தான், ஊ சொல்கிறியா ஊ சொல்கிறியா அப்படின்ட்டு. ஸோ அந்த டாஸ்க்கு தான் வந்து போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்னேகன் வந்து அனிதாவுக்கு வந்து ஹார்ட் கொடுக்குறாங்க. ஸோ கனெக்ட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஹார்ட் தராங்க. அப்புறம் எல்லோரும் தாமரை அபிராமி எல்லோரும் வந்து வனிதாக்கு ஹார்ட் தராங்க. வனிதா வந்து தாமரை ஹார்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கலாம் இருக்கு, நீ என்கிட்ட பேசாது, எனக்கு உன்னை பற்றி தெரியும், உன்னைக்கு உன்னைய பற்றி ஊருக்கே தெரியும், ஸோ அதனால் வா எப்படி அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டீலாக என்னன்னு தெரியல.
அப்புறம் ஷாரிக்கு வனிதா வந்து ஷாரிக் கொடுத்தாங்க அது இது அந்த டாஸ்க் விஷயத்துக்காக. இதில் ஸ்னேகன் வந்து அனிதாவுக்கு கொடுத்தது எனக்கு ரியலி ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா முன்னாடி நேற்று வந்து அவர் ஒரு இடத்துல எப்பவுமே கால்குலேட்டிவாக இருக்கிறாங்க, எப்பவுமே கால்குலேட்டிவாக இருக்கிறாங்க, இப்படிலாம் இவ்வளோ கால்குலேட்டிவாக இருந்தால் வந்து லைஃப்பில் வந்து செட் ஆகாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தாடி பாலாஜிட்ட வந்து கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பற்றி தப்பாக இது சொல்ல மாட்டார், பட் வந்து இந்த மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிறாங்க பேசுறது செய்யறது, ஒரு சின்ன இது விஷயம்னா கூட கால்குலேட்டிவாக இருக்கிறாங்கன்னு ஒருத்தவங்க மேலே அப்படி ஒரு குறை இருந்து அவர் ஹார்ட் கொடுக்குறானா சம்திங் அவர் கால்குலேட்டிவாக தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் இது நடந்தது. லைட்டாக ஜூலி அழுகிறாங்களா என்னன்னு தெரியல, ப்ரமோவில் பார்க்குறப்போ கண்ணு கலங்கின மாதிரி இது ஃபர்ஸ்ட் ப்ரமோவில். பட் நான் வந்து அவங்க விஷ் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு. அந்த வீட்டுக்குள்ளே போய் அழுகிறது கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு, கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு. அதுவும் ஜூலி மாதிரி ஆளுங்க ரொம்ப சென்சிட்டிவான கேர்ளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இன்றைக்கி அழுகக்கூடாதுன்னு நினச்சேன். செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தா சுஜியா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே செகண்ட் ப்ரோமோவில் ஸ்னேகன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி, நான் வந்து இதுதான் லாஸ்ட்டாக பிளாக் தரேன் ஜூலிக்கு, இனிமேல் ஃபுல்லாக ஹார்ட்டு தான் தருவேன். என்ன மீனிங்கில் அவர் சொல்கிறாருன்னு எனக்கு ரொம்ப மீனாக இருக்குது, அண்ட் என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறாருன்னே புரியல. ஏன்னா நேற்று நைட்டு நம்ம எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆக்சுவலி டாஸ்க் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் நேரம் எனக்கு சாட்டர்டே தானே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கேப்டன்சி டாஸ்க் இது, ஸோ அது வைப்பாங்க வைப்பாங்கன்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் கேப்டன்சி டாஸ்க் வந்து அவங்க வைக்கவே இல்லை. அப்புறம் வந்து எல்லாம் லைட் ஆஃப் போட்டு தூங்க போயிட்டாங்க. பாலாஜியும் ஸ்னேகனும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலா, அபிராமி, தாமரை. ஸோ தாமரை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அபிராமி அண்டு பாலா கூட, ரொம்ப வந்து லவ்வபிளாக, ரொம்ப லவ்வபிள் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஓகே, எனக்கு அப்படி தான் இருந்தது, அவங்க நோ கமெண்ட் அப்படின் மாதிரி இருந்தது தாமரை மேலே. இங்கே வந்து பாலாஜி அண்ட் ஸ்னேகன் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்லிவிட்டு நான் வந்து கோவமாக இருக்கிறான், என்ன சொல்லிவிட்டு நான் வந்து பேசாமல் இருக்கிறான், எதுக்கு இப்படி தனிமையாக இருக்கிறான், நாமினேஷனில் இருக்கிறதுனால தனிமையாக இருக்கிறான், இப்போ சேவ் ஆகிட்டான்னா எல்லாம் ஜூலி பற்றி பேசுகிறாங்க. ஸோ சேவ் ஆகிட்டானா நெக்ஸ்ட் வீக் பயங்கர இதாகிடுவோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இருக்கும். அதுவும் நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து நாமினேஷனில் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஏதோ தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீக் வெளியில் போயிடுவான்ற ஒரு பயம் கூட ஜூலிக்கு இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. என்ன ஆக அது வந்து ஸ்னேகன் சொல்கிறாரு, இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு சீசனில் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்கிறான், ஃபஸ்ட்டு சீசனில் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அவளைக்கு எடுத்துக்கிட்டான் நல்லா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வருஷம் தோணுச்சு ஜூலி மேலே. ஆக்சுவலி நல்லா சப்போர்ட் இருந்தது ஆர்த்தி மேட்டர்லலாம், கொஞ்சம் கார்னரிங்காக இருந்தது ஏன்னா செலிப்ரிட்டி இல்லை வெளியாள் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சீசனில். அதுக்கப்புறம் எப்போ காயத்ரிக்கு வந்து அவங்க கைண்ட் ஆஃப் ஜாலராவாக இருந்தாங்களோ அந்த இடத்துல அவங்க முடிஞ்சாங்க. இப்போது அவங்க வந்து நல்லா போயிட்டுருக்குறாங்க, நல்லா டாஸ்கெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்டர்டெய்னிங்காக பாட்டு பாடணும்னு தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த பாட்டு பாடுற விஷயத்த பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓவர் ஹைப்பாக எந்த விஷயத்துலேயும் பண்ணல, சில இடத்துல ஓவர் டூ இருக்குது. லைக் வனிதா டென்ஷனாக இருக்க அப்போ கேட்க பக்கம் கேட்க பக்கம்னு சிரிச்சிட்டு இருந்தது. அப்புறம் கேமராவில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு நேற்று பேசினது எனக்கு லைக் ஓவர் டூ தான், எனக்கு ஆக்டிங் மாதிரி தெரியல. அந்த ஓவர் டூலாம் குறைச்சிட்டு அழுகதை குறைச்சிட்டு தன்னோட தன்னை பற்றி எக்ஸ்பிளனேஷனை குறைச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜூலி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக கார்னரிங் ஆயிட்டாங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதை அப்படியே அவங்க பிடிச்சிட்டு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளனேஷன் தராமல் தன்னை நாமினேட் பண்ணுறாங்க, தனக்கு ஓட்டு போடுறாங்கன்னா பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் அந்த ஹவுஸோட ஒரு இதுவே, கண்டிப்பாக எல்லோரும் நாமினேட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அந்த ஹவுஸே இருக்குது. யார் நல்லா பண்ணலை அவங்கள நாமினேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் சப்போர்ட் இருக்கும். வெளியில் வந்தாலும் நல்லா சப்போர்ட் இருக்கும். இப்போ இவங்க வனிதா கூட சேர்ந்துட்டு லைக் யாருக்குமே ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஜாலராக பண்ணாமல் நார்மலாக நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூலிக்கு. ஆனால் ஸ்னேகன் வந்து இந்த மாதிரி நைட் வந்து சொல்லிகிட்ருப்பார், இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி இருக்கிறான்ட்டு. அவரை மட்டுமே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்னேகன். அவங்கக்கிட்டமே ஃபேஸ் டு ஃபேஸ் போய் எப்படி சொல்கிறாங்க, நீ லேசியாக இருக்கிற, பண்ண மாட்டேங்கிற, செய்ய மாட்டேங்கிறான்ட்டு. பட் திருட டாஸ்க்லாம் அவ ஜூலி கம்பேரிட்டிவ்லி நிறையா பேர் நிறையா செய்யாமல் இருந்தாங்க. ஸோ அவங்கள சொல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்லாமல் ஏன்னா வனிதாக்கு சொன்னப்போ நாமினேஷன் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னப்போ முடிஞ்சு போய் வனிதா கிளாரிஃபிகேஷன் பண்ணுறப்போ சாரி சொல்லுவார். எதுக்கு சாரி சொல்லணும்,
இப்போ நீங்கள் ஜூலிக்கு சாரி சொன்னீங்களா, தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க, ஜூலிக்கு அப்போ சாரி சொல்லலை. ஸோ இதையே பாராபட்சம், வனிதா பார்த்தா பயம்ன்றீங்க, அனிதா கால்குலேட்டிவ் இருக்கிறான், ஸோ நேரில் போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இன்றைக்கி ஹார்ட் தரீங்க. ஸோ கொஞ்சம் நல்லா அடித்து பேசுகிறவங்களாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டீங்க, சேஃப் சேஃப் கேமாக இருப்பீங்க. சேஃப் கேம் ஓகே, அதை ப்ளே பண்ணுறது ஓகே, பொறுமையாக எல்லாமே எடுத்து சொல்கிறீங்க, அது எல்லாமே ஓகே, ஒரு பாசிட்டிவ் சைடாக எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் நல்லா பண்ணிட்டுருக்கிற பொண்ணை நல்லா பண்ணலை, லேசியாக இருக்கிற, அதுவாக இருக்கிற, செய்யலை பண்ணலைங்கிறப்போ கண்டிப்பாக அது ஹர்ட்டிங்காக இருக்கும். அண்ட் ஓரளவுக்கு உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிற பொண்ணு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்போ கண்டிப்பாக ஹர்ட்டிங்காக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பாலா வந்து அந்த இடத்துலையே வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அடித்து பேசலாம், எனக்கும் அப்படி வந்து பியர்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது, எனக்கும் அப்படி தெரியல, அவங்க எல்லா விஷயத்துலையுமே நல்லா தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அது நீங்கள் சொல்கிறது பியர்டாக இருக்குன்ட்டு பாலா அங்கேயே உடச்சி பேசிட்டாரு. பாலாவை நம்ப முடியாது, பயங்கரமான கில்லாடியான ஆள். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இந்த செகண்ட் ப்ரோமோவில் ஸ்னேகன் வந்து ஜூலிக்கு ஹார்ட் வச்சார், சாரி பிளாக் வச்சார். அண்ட் பாலா வந்து சொல்கிறாரு, எனக்கு இப்போது ஸ்னேகன் சொன்னது வியர்டாக இருக்குது, எதுக்க வர அந்த மாதிரி, இனிமேல் இப்போ பிளாக் வைக்கிறேன், இனிமேல் ஹார்ட் கொடுக்குறேன்னா அது ஒரு முரண்பாடாக இருக்குது, என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் ஜூலிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு, அது எந்த ஆங்கிள்லன்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அனிதா வந்து பாலா கொடுத்துறாங்க, நான் கொடுத்தா உனக்கு ஹார்ட் வந்து நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறியா அப்படின்னு வாட் அப்படி சொல்லுவாங்களே. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நிரூப் வந்து ஜூலி கொடுத்தாங்க, எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. என்னது லாஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் மாறணும்னு சொன்னப்போ அந்த பொண்ணு நீ எதுக்கு மாறணும், ஏன் மாறணும், எப்படி மாறணும், அப்படி மாறணும், இப்படி மாறணும், இன்னையே நீ மாற்றிக்கிறேன்னு கேட்டீங்க. இப்போ நெருப்பு வந்துட்டு நீங்கள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்றீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த பொண்ணுகிட்ட, என்ன மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம? அந்த பொண்ணு அதோட கேரக்டர் இருக்குது, யாருமே வந்து கேரக்டரை மாற்றவே முடியாது. லைஃப் லாங் நம்ம அந்த கேரக்டர்னால் அந்த கேரக்டர் தான் இருப்போம், நம்மளுக்கு நம்ம டிஎன்ஏல அது இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை மாற்றவே முடியாது. சில இடத்துல திருத்திக்கிட்டு நம்ம இருக்கிறோம், சில இடத்துல திருத்திட்டு இப்போ எப்படி நம்ம நிறைய சாப்பிட்றோம், அப்புறம் வந்து டயட் இருக்கணும் செஞ்சுட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றிக்கிறோம். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வேணால் மாற்றலாமே தவிர டிஎன்ஏல இருக்கிற கேரக்டர் மாற்ற முடியாதுங்கிறது என்னோட ஒரு இது. அப்படி மாற்றணும்னா தான் வந்து அது ஆக்டிங்காக இருக்கும். பட் ரொம்ப தப்பு பண்ணுறோம், ரொம்பவே ஹர்ட் பண்ணுது ஒருத்தவங்களை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் மாற்றுறதுக்கு. பட் நம்ம டிஎன்ஏல இருக்க கேரக்டருங்கிறது டிஎன்ஏல இருக்கிற ஒரு விஷயம், அது மாற்ற முடியாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து அவங்கள மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கன்னா மாற்றாதீங்கன்றீங்க, அப்புறம் மாற்றுங்கன்றீங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தெரியல. ஈஸி டார்கெட்டாக இருக்கிறனால டக்கு டக்குன்ட்டு நீங்கள் பட்டு வந்து சொல்லிடுறீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு 1000 ஓடுது, ஏன்னா வெளியில் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் ஃபேம். இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் நிறைய மண்டையில் ஓடுறப்போ கண்டிப்பாக ஒரு பஸ்ட் அவுட் ஆகுது. அவங்க பேசுகிறது தான் அந்த தனியாலாம் உட்காந்து பேசுறது. அதுக்கப்புறம் என்னது அவ்வளோதான் நடந்தது. சுஜா வந்து ஷாரிக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சாரி ஷாரிக் சுஜாக் தராங்கன்னு நினைக்கிறேன். யாருமே வந்து எனக்கு ஹார்ட் தரல, ஸோ கனெக்ட் ஆகவே முடியல, எனக்கு என்னன்னு தெரியல, ஹர்ட் ஆகுது, கஷ்டமாக இருக்குன்னு அழுதுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க அழுதாலும் அது ஃபேக் கிடையாது, ஆக்டிங் கிடையாதும்பாங்க. ஜூலி அழுதா மட்டும்தான் ஃபேக் ஆக்டிங்கு. என்ன கான்செப்டில் மக்கள் நம்ம இருக்கிறோன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது. அண்ட் என்னால் வந்து பாலாவை வந்து பிலீவ் பண்ணுறதா வேண்டாமா தெரியல. ஏன்னா நைட்டு வந்து தாமரை வந்து அழுதாங்க, இந்த மாதிரி 3 கூட தொடர்ந்து இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கிறேன், ஒருத்தர் வாயாக மாறி மாறி மவுத்து பீஸாக இருந்துட்டுருக்கிறேன். ஸோ என்னால் அவங்க தனியாக போய் யார்ட்டையும் பேச முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் லைட்டாக அழுதுட்டாங்க. பாலா வந்து ரொம்ப சமாதானப்படுத்தினார். அப்படி ஒரு பாலாவை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோ சமாதானம், அவ்வளோ கிஸ்லாம் கூட தலையில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அழாதீங்கக்கா அழாதீங்கக்கா அழாதீங்கக்கான்ட்டு இங்கே ஜூலி இந்த பக்கம் வந்து ஜூலிக்கு வந்து அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்டாக ஜூலிக்கிட்ட கொஞ்சம் பேசினார். மித்தபடி அங்கங்கே ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ என்னால் பிலீவ் பண்ணவே முடியல, அவர் நிஜமாலும் இருக்கிறாரா, ஆக்டிங்காக இருக்காரா, இல்லை வெளியில் வந்து தாமரைக்கு சப்போர்ட் இருக்குது, ஸோ நம்ம தாமரைக்கு சப்போர்ட் பண்ணோம் அண்ட் ஜூலி கார்னர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வெளியில் வந்து ஜூலி பெரியாளாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜூலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்ன்ட்டு அங்கே சப்போர்ட் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அந்த இடத்த அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுறாரா, எனக்கு பிலீவ் பண்ண முடியல பாலாவை. ஸோ போக போக கொஞ்சம் தெரியும்னு தோணுது. அண்ட் ஜூலி வந்துட்டு நம்ம ஜூலியையும் நம்ப மூலமாக வேண்டாமான்னு தெரியல. இங்கே வந்து ஓப்பன் அப் ஆகி இப்போ வந்து பஸ்ட் அவுட் ஆகி எல்லாம் பேசிட்டாங்க, அழுகிறாங்க, செய்கிறாங்க. திடீர்னு வந்து டவுன் ஆகி ஜாலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு நெகட்டிவாக போயிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேயும் அவங்களுக்கு நடந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஒரு இதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கரேஜாக
தைரியமாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக போகும் ஜூலிக்கு. ஸோ பாப்போம் எப்படி போகுதுன்ட்டு. என்னோட சின்ன அனாலிசிஸ் தான் இது, அதுலேருந்து நான் சின்ன சின்ன விஷயம் என்னை சுற்றி எப்படி இருக்கிறாங்கன்னு நான் கற்றுக்கிறேன். ஸோ பாப்போம் நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மச்ச லவ், காட் பிளஸ், பை பை.